ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன். அதாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் நடிகர்கள் தமிழ் படங்களையும் தாண்டி மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி ஒரு சில சவுத் இந்தியன் படங்கள் வந்து வழக்கமா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த லிஸ்ட்ல நான் சொல்ல போறது, நம்ம தமிழ்ல நீங்க எதிர்பார்க்காத பல மாசான நடிகர்கள் வந்து ஹிந்தியில கலக்கியிருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அந்த லிஸ்ட் ரெடி பண்ணி இந்த வீடியோல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மத்த வீடியோல பார்க்க அளவுக்கு பல தமிழ் நடிகர்கள் வந்து ஹிந்தியில கலக்கிருக்காங்க. அவங்க எல்லாம் யார் யார் அப்படின்றத ஒன்னு ஒன்னா பார்ப்போம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல வழக்கம் போல நம்ம ரஜினி மற்றும் கமல் அவர்களின் படங்களை வைத்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு, அது எல்லாமே ஒன்னு ஒன்னா பேசுவோம் யார் யாரெல்லாம் அந்த பட்டியல இருக்காங்கன்ட்டு. இப்போ நம்ம ரஜினி அவர்களை பத்தி குறிப்பிட்டு சொல்லணும்னா, 1980ஸ்லயே வந்து நம்ம ரஜினி அவர்கள் ஹிந்தி படத்துக்கு புலையார் சுழி போட்டாருங்க. உதாரணத்துக்கு ஒரு சில படங்களை சொல்லலாம், அதாவது அந்தா கானோன், அண்டாவ கானோன்ல அந்தா கானோன் ஒரு படம் பண்ணியிருக்காரு, மேரி அதலத், கேங்வா, ஜான் ஜானி ஜனார்தன், அதாவது இந்த படம் வந்து தமிழ்ல வந்து மூன்று முகம் அப்படின்னு வந்தது, ஹிந்தியில வந்து ஜான் ஜானி ஜனார்தன் அப்படின்னு வந்தது. இன்னும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, அதாவது கிட்டத்தட்ட 25 படங்களுக்கும் மேல பண்ணியிருக்காரு நம்ம ரஜினி அவர்கள் கிட்டத்தட்ட 80ஸ்லயே அப்படின்னு சொல்லலாம். இவரை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 படங்களுக்கும் மேல வந்து ஹிந்தியில வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு ரொம்பவே பாப்புலரான எக் துஜே கேலியே நம்ம பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில், அப்புறம் சாச்சி 420, சனம் தேரி கசம், சாத்மா இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணாரு. அதாவது இவங்களை பத்தி குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் பெரிய லெவல்ல வந்து பாலிவுட்ல வந்து வளர்ந்துட்டு இருந்த அந்த நேரத்துல ஒரு சில நிப்போட்டிசம் காரணமாக அவர்கள் வந்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து சவுத் இந்தியாவே கலக்கிட்டாங்க அப்படின்றது வந்து வரலாறு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஹிந்திலையும் கலக்கியிருக்காங்க நம்ம லெஜண்ட் நடிகர்கள். இப்ப அடுத்ததான் நான் சொல்ல போற நடிகர் தான் நடிகர் ஆர் மாதவன், மேடி அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து என்னதான் ஒரு தமிழரா இருந்தாலும் இவர் வளர்ந்து படிச்சு பிறந்தது எல்லாமே வந்து பீகார்ல அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமாக கொஞ்சம் ஹிந்தி சாயல் இருந்த முக்கியமான காரணமாக இவர் டெபியூ ஆனதே ஒரு பாலிவுட் பிலிம்ல தான். அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ராத் கி சுபா நஹீம் அப்படின்ற ஒரு படம் மூலயமா ஹிந்தியில அறிமுகமானவர். அதுக்கு அடுத்ததான் இங்கிலீஷ் படம் கூட இன்ஃபர்னோன்னு ஒரு படம் பண்ணாரு, கன்னடா படம் பண்ணாரு. நாலாவதா தான் மணிரத்னம் அவர்களின் அலைப்பாய்தல இவர் டெபியூ ஆனாருங்க. அதுக்கப்புறம் தமிழ் வந்து நிறைய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆனதுனால இங்கே செட்டில் ஆயிட்டார் நம்ம மாதவன் அவர்கள். இருந்தாலும் அவரோட ஹிந்தி ஆர்வம் குறையாத காரணத்தினால் ஹிந்திலயும் ஒரு சில நோட்டபிள் படங்கள் பண்ணாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரங் தே பசந்தி, குரு, டெல்லி ஹைட்ஸ், த்ரீ இடியட்ஸ், தீன்பதி, தனு, வெட்ஸ், மனு இவரோட பாலிவுட் கேரியர்லேயே அதிகப்படியான கலெக்ஷன் பண்ண படம் இது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மேல கலெக்ஷன் பண்ணிச்சா. இதனை தொடர்ந்து ஷாருக் கான் அவர்களின் ஜீரோ படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணி இன்னும் தமிழ் மற்றும் ஹிந்தி படங்களில் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கிறார் நம்ம மேடி. அடுத்தபடியா நான் சொல்ல போற நடிகை தான் நம்ம கமலஹாசன் அவர்களின் புதல்வியான ஸ்ருதிஹாசன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தமிழ் மற்றும் பல மொழிகளில் வந்து நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பாலிவுட்ல இவங்க டெபியூ ஆன படம் வந்து லக் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராமையா வஸ்தவையா, கபரிஸ் பேக், வெல்கம் பேக், ராக்கி, ஹேண்ட்ஸம், யாரா, கடைசியா வித்யா ஜம்வால் கூட சேர்ந்து The Power அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவர்களை பத்தி பேசிட்டு இவர்களோட தங்கையான அக்ஷரா ஹாசனை பத்தி பேசலாம்னா எப்படிங்க, இவங்க பாலிவுட்ல தான் டெபியூ ஆனாங்க. அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லால் கி ஷாதி மே லாடோ திவானோ அப்படின்ற ஒரு படம் மூலயமா டெபியூ ஆயிட்டு தொடர்ச்சியாக ஷமிதாப் அப்படின்ற ஒரு படம் கூட பண்ணாங்க. அதுல கூட நம்ம தனுஷ் அவர்கள் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இதனை தொடர்ந்து தமிழுக்கு வந்து ஒரு சில தமிழ் படங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் பாலிவுட்க்கு திரும்பி போவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இப்ப அடுத்தபடியா நடிகர் சித்தார்த் அவர்களை பத்தி சொல்லி ஆகணும். இப்ப வந்து தமிழ்ல வந்து ரொம்பவே பிஸியா இருக்கிற இந்த நடிகர் வந்து பாலிவுட்ல கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள் நடிச்சிருக்காரு. இவரோட நோட்டபிள் பிலிம்னா ஒண்ணே ஒண்ணு சொல்லலாம், ரங் தே பசந்தில ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருப்பாரு. இவரை தொடர்ந்து ஐஸ்வர்யா ராஜேஷ பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. இவங்க கூட 2017 வந்த டேடி அப்படின்ற ஒரு படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க, அர்ஜுன் ராம்பால் அவர்களுக்கு ஜோடியாக. அதனால நிறைய விமர்சனங்களையும் சந்திச்சாங்க. காரணம் என்னன்னா, அந்த டைம்ல தான் எனக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு ஒரு ஸ்லோகன் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. இவங்க ஹிந்தி படத்துல நடிச்சு முடிச்ச கையோட அந்த டிஷர்ட்டை போட்டு சுத்தினு இருந்தாங்க. அடுத்தபடியாக கண்டிப்பா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களை பத்தி சொல்லி ஆகணுங்க. நம்ம சூர்யா அவர்கள் அவரோட கெரியர்ல ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு, அதுவும் தமிழ் மற்றும் ஹிந்தியில் எடுக்கப்பட்ட ஒரு பைலிங்குவல் பிலிம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தின் பெயர் தான் ரத்த சரித்திரம் 2. இந்த படத்துல வந்து நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சு பாலிவுட்லயே பல பேர் வந்து இந்த படத்தை வந்து திரும்பி பார்த்தாங்க நம்ம சூர்யாவுக்காக. அதனால ஏகப்பட்ட ஃபேன் பேஸ கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்ண நம்ம சூர்யா அவர்களுக்கு இந்த படத்துக்காக 2 அவார்டு கொடுத்திருக்காங்க. ஒரு அவார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார் டஸ்ட் டுமாரோ சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு அவார்டு, மற்றும் ஸ்கிரீன் அவார்டு கொடுத்து நம்ம சூர்யா அவர்களை கௌரவித்திருக்கிறார்கள் இந்த ரத்த சரித்திரம் 2 படத்திற்காக. கண்டிப்பா பரத் அவர்களை பத்தி சொல்லி ஆகணுங்க. 555 அப்படின்ற ஒரு படத்துல எந்த மாதிரியான உழைப்பு கொடுத்திருப்பார் நான் சொல்லி தெரியணும்னு இல்ல. இதை பார்த்த பாலிவுட் முன்னணி நடிகரான சல்மான் கான் அவர்கள் தன்னோட ராதே படத்துல பரத் அவர்களுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்திருப்பாரு, இன்ஸ்பெக்டர் சர்வேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நல்லா தான் ஏத்துக்கிட்டு பண்ணாரு. ஆனா எதிர்பார்த்த விதமா இந்த படம் வந்து சரியா போகல, ஏன்னா ஓடிடியில ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பரத் அவர்கள் கலக்குவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.
இப்ப அடுத்தபடியா நடிகர் தனுஷ் அவர்களை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்ல இருந்து ஹாலிவுட் லெவலுக்கு வளர்ந்து போன நம்ம தனுஷ் அவர்கள் வந்து பாலிவுட மட்டும் விட்டு வைப்பாருங்களாங்க. இவர் பாலிவுட்ல கால் பதித்த படம் தான் ராஞ்சனா. இந்த படம் ரிலீஸ் ஆன புதுசுல நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஷமிதாப் அப்படின்ற ஒரு படத்தை தொடர்ச்சியா பண்ணாரு. அந்த படத்துக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சனால இப்போ நம்ம அக்ஷய்குமார் அவர்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காருங்க, அத்ராங்கி ரே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் வந்து ரிலீஸ்க்கு வெயிட்டிங். கூடி சீக்கிரம் வந்துச்சுன்னா இன்னும் பாலிவுட்ல டாப் ஆயிடுவாரு நம்ம நடிகர் தனுஷ் அவர்கள். அடுத்தபடியாக பிரகாஷ்ராஜ் அவர்களை பத்தி சொல்லி ஆகணும். தமிழையும் தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் பாலிவுட மட்டும் அவர் விட்டு வைக்கிறது கிடையாது. பாலிவுட்ல கூட இவர் கால் பதித்த படம் தான் சக்தி. இதுக்கப்புறம் காக்கி அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. ஆனா பாலிவுட இவர் திரும்பி பார்க்க வச்ச படம் தான் வாண்டட். அந்த படம் வந்து தெலுங்கு மற்றும் தமிழ் படங்கள்ல போக்கிரி படத்தை ரீமேக் செய்யப்பட்ட சல்மான் கான் அவர்கள் நடித்த ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். இதனை தொடர்ந்து சிங்கம் படத்திலையும் அவர் தாங்க வில்ல. ஏன்னா தமிழ் சிங்கத்திலையும் அவர் தான் வில்ல, அங்க அஜய் தேவனோட சிங்கத்திலையும் இவர் தான் வில்ல. இதனை தொடர்ந்து தபங் டூலையும் வில்லனா பண்ணாரு. அதுக்கப்புறம் இங்க சாமி படத்தை அப்படியே தமிழ்ல உல்டா பண்ணி ரீமேக் பண்ண படம் தான் நம்ம போலீஸ் கிரி. இந்த படத்துல கூட ஹீரோ வந்து சஞ்சய் தத். அதுலயும் இவர் தான் வில்லனா பண்ணாரு. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்றாரு. ஹீரோ பத்தி அப்படின்ற படம் தான் கடைசியா அவர் பாலிவுட்ல பண்ணாரு. அதுக்கப்புறம் பாலிவுட்க்கு டாடா காமிச்சிட்டாரா என்னன்னு தெரியல, மறுபடியும் வாய்ப்பு வந்தா பண்ணுவாரு. பிரகாஷ்ராஜ் அவர்களை சொல்லிவிட்டு ஆனந்தராஜ் அவர்களை சொல்லணும். அப்படிங்க ஒரு காலத்துல கொடூரமான வில்லனா இருந்தவர் தமிழ்ல இவரை கூட்டிட்டு வந்து கியாமியான் காமெடி எல்லாம் பண்ண வச்சாங்க. ஆனா இதை பார்த்த பிரபுதேவா அவர்கள் மறுபடியும் நான் வந்து நம்ம ஆனந்தராஜ வில்லனாக்குறேன் சொல்லிட்டு பாலிவுட் கூட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தின படம் தான் நம்ம அஜய் தேவகனின் ஆக்ஷன் ஜாக்சன் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துல ஒரு சூப்பரான வில்லத்தனம் பண்ணிருப்பாரு. அவரோட கதாபாத்திரம் பேரு சேவியர் ஃபோன்சேகா. இவர்களுக்கு அடுத்தபடியாக தல அஜித் அவர்களை பத்தி சொல்லலாம். அப்படிங்க தல அஜித் அவர்கள் இது வரைக்கும் ஒரே ஒரு பாலிவுட் படம் தான் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணல. காரணம் அவர் தமிழ் படங்கள்லயே ரொம்பவே பிஸி ஆயிட்டனால பாலிவுட் பக்கம் போகாம இருந்தாரு. இருந்தாலும் அவர் பண்ண அந்த பாலிவுட் படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாருக் கான் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த அசோகா அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துல ஷாருக் கான் அவர்களின் சகோதரனாக பண்ணிருப்பாரு. நல்ல படம், ஆனா அந்த படத்துல இறந்து போயிடுவாரு. ஆனா அஜித் அவர்களுக்கு ரொம்பவே நல்ல பேர் கிடைச்சது அந்த படத்துல. இதுக்கப்புறம் நம்ம விக்ரம பத்தி சொல்லி ஆன விக்ரம் அவர்கள் இது வரைக்கும் ஒரு ரெண்டு பாலிவுட் படங்கள் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு படம் வந்து இங்க ராவணன் அப்படின்னு தமிழ்ல இருந்தது, அங்க ராவன் அப்படின்னு இந்தியில எடுத்தார் நம்ம மணிரத்னம் அவர்கள். மற்றும் டேவிட் அப்படின்னு ஒரு தமிழ் படம் இங்க வந்தது. இதே டேவிட் படத்துல நம்ம விக்ரம் கதாபாத்திரத்தை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா கதாபாத்திரமும் அங்க பாலிவுட்ல இருக்கிற நடிகர்களை போட்டு எடுத்தாங்க. இந்த ரெண்டு படம் தான் நம்ம விக்ரம் அவர்களோட கெரியர்லயே நடித்த ரெண்டு பாலிவுட் படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக அரவிந்த் சுவாமி அவர்களை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பாலிவுட் படங்கள் தாங்க பண்ணியிருக்காரு. இவர் பாலிவுட்ல டெபியூ ஆன படம் தான் சாத்ரங் கே சப்னே அப்படின்ற ஒரு படம். அதுக்கப்புறம் தனி ஒருவன் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டியர் டேட் அப்படின்ற ஒரு நல்ல படம் பண்ணாரு. இவருக்கு அடுத்தபடியாக நாசர் அவர்களை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவர் வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டரா இருந்தாலும் பாலிவுட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்னு ரெண்டு படங்கள் தான் பண்ணிருக்காரு. அவர் பண்ண படம் ஆர்டிகல் 15 அப்படின்ற ஒரு படத்துல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருப்பாரு. மற்றும் ரவுடி ராத்தோர் அப்படின்னு நம்ம அக்ஷய்குமார் நடிச்சார் இல்லைங்களா, அதாவது தமிழ்ல சிறுத்த, தெலுங்குல வந்து விக்ரமடு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி அங்க வந்து வில்லத்தனம் பண்ணிருப்பாரு. வேற லெவல்ல இருக்கும் அந்த படம் கூட. பார்க்காதவங்க கூட ரவுடி ராத்தோர் போய் பாருங்க. அதே ரவுடி ராத்தோர்ல கண்டிப்பா இன்னொரு முக்கியமான ஆளை பத்தி நான் சொல்லி ஆகணும். நம்ம தளபதி விஜய், தளபதி விஜய் அவர்கள் கூட பாலிவுட்ல டெபியூ ஆயிருக்காருங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரவுடி ராத்தோர்ல ஜிந்தாக் தாக் ஜிந்தாக் ஜிந்தாக்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்து கலக்கிருப்பாரு. அப்ப கூட ஒரு வாய் விட்டுருப்பாரு நம்ம அக்ஷய்குமார் என்னன்னா வாங்க வாங்க விஜய் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதனால சொன்னாருன்னு தெரியல, ஆனா இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு அந்த இமேஜ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் விஜய் அவர்களை சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்களை பத்தி சொல்லலாம். அப்படிங்க விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு தமிழ்ல ஒரு முன்னணி நடிகர், மலையாளத்திலையும் டெபியூ ஆயிட்டாரு, தெலுங்குலயும் டெபியூ ஆகி கலக்கிட்டே இருக்காரு. இப்போ பாலிவுட்லயும் டெபியூ ஆக போகிறார் ஆகிட்டாரு. படம் ஒன்று ரிலீஸ் ஆகல. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிவுட்ல மும்பை கார் அப்படின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்றாரு. என்ன கதாபாத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மும்பை காரே பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்த மாநகரம் படம் தாங்க. அந்த மாநகரத்துல நம்ம முனிஷ்காந்த் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு இல்லைங்களா, ரொம்பவே ஜாலியான ஒரு காமெடியான இன்னசென்டான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தான் நம்ம விஜய் சேதுபதி மாநகரத்தின் உள்டாவான மும்பை காரில் பண்றாரா. படம் வந்தா பார்ப்போம் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக கண்டிப்பா நம்ம நடிகர் சத்யராஜ் அவர்களை பத்தி சொல்லி ஆகணும். தமிழ்ல பெரிய சக்சஸ்ஃபுல்லான படங்கள் பண்ணி தெலுங்குலையும் கால் பதித்த நம்ம நடிகர் சத்யராஜ் அவர்கள் பாலிவுட்லயும் கால் பதித்தார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு சில பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாருக் கான் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த சென்னை எக்ஸ்பிரஸ் படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல தீபிகா படுகோனுக்கு தந்தையாக ஒரு சூப்பரான நாட்டாமையாக வருவார். வேற லெவல்ல இருக்கும் அவரோட இன்ட்ரோவே. இதனை தொடர்ந்து இதே படத்துல பல தமிழ் நடிகர்கள் வந்து நிறைய பேர் இன்ட்ரோ ஆயிருக்காங்க. என்ன படம், அதாவது என்ன நடிகர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் யோகி பாபு அப்படின்னு சொல்லலாம். யோகி பாபு அவர்களுக்கு தனியா ஒரு போர்ஷனே இருக்கும் சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துல. அதாவது ஷாருக் கான் அவர்கள் மயங்கி அந்த போட்ல உந்துருவாரு. அந்த போட்ல உட்காந்துட்டு ஊக்கடிச்சிட்டு இருப்பாரு நம்ம யோகி பாபு அவர்கள். அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன தகராறு அந்த மாதிரி வரும். அதனால நம்ம யோகி பாபு அவர்களும் பாலிவுட்ல டெபியூ ஆகிவிட்டாருங்க. அதை தொடர்ந்து அதே படத்துல நம்ம டெல்லி கணேஷ் ஆகட்டும், பெசன் ரவி, ஜாஸ்பர், கிங் காங் இவங்க எல்லாமே டெபியூ ஆன ஒரே பாலிவுட் படம் தி சென்னை எக்ஸ்பிரஸ். அடுத்ததாக நம்ம நடிகர் ஜீவா அவர்களை பற்றி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஜீவா அவர்கள் இப்ப நிறைய தமிழ் படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப புதுசா ஒரு பாலிவுட் படத்துல டெபியூ ஆக போறாரு. அந்த படத்தின் ஹீரோ தான் நம்ம ரன்வீர் சிங்.
இந்த படத்துல நம்ம ஜீவா அவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் படம், கிரிக்கெட்டை சம்பந்தப்படுத்திய படம். இந்த படத்துல வந்து நம்ம கபில் தேவ் மற்றும் ஸ்ரீகாந்த் இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க இல்லைங்களா. இவங்க எல்லாம் நடிகல, இவங்க கதாபாத்திரத்துல பாலிவுட் சேர்ந்த பல நடிகர்கள் நடிக்கிறாங்க. அதுல வந்து கபில் தேவா நடிக்கிறவர் தான் நம்ம ரன்வீர் சிங், மற்றும் இந்த படத்துல கிறிஸ் ஸ்ரீகாந்தா நடிக்கிறவர் தான் நம்ம ஜீவா. இந்த படத்தின் பெயர் தான் 83. இந்த படம் கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இவருக்கு அடுத்தபடியாக த்ரிஷாவை பத்தி சொல்லலாம். எப்படிங்க, இப்போ தனியா உமன் சென்ட்ரிக்கான படங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களும் பாலிவுட்ல டெபியூ ஆயிட்டாங்க. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ஷய் குமார் அவர்கள் நடித்த காட்டா மேட்டா அப்படின்ற ஒரு படத்துல சூப்பரான ஒரு ஹீரோயின் கதாபாத்திரம் பண்ணிருப்பாங்க. த்ரிஷாவை சொல்லிவிட்டு ஸ்ரேயா சரண் மற்றும் காஜல் அகர்வால் பத்தி சொல்லணும், கொச்சிக்க மாட்டாங்களா. காஜல் அகர்வால் பாத்தீங்கன்னா டெபியூ ஆனதே வந்து ஒரு இந்தி படத்துல தான் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு தெலுங்கு படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தமிழ்லேயே அறிமுகமானாங்க. மறுபடியும் இவங்க பாலிவுட்ல ரீஎன்ட்ரி கொடுத்த படம் தான் சிங்கம். இந்த படத்துல ஹீரோயின் இவங்க தாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியா, இந்த படத்துக்கு அடுத்தபடியா ஸ்பெஷல் 26 அப்படின்ற ஒரு படத்துலயும் கதாநாயகி இவங்க தான். அப்புறம் மும்பை சாகா, ஜான் அபிராம் நடிச்ச மும்பை சாகாலையும் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க நம்ம காஜல் அகர்வால். அடுத்தபடியா ஸ்ரேயா சரணை பத்தி சொல்லணும்னா, இவங்களும் இவங்களோட கெரியர்ல ஏகப்பட்ட ஹிந்தி படங்கள் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு துஜே மேரி கசம், சுக்ரியா, மிஷன் இஸ்தாம்புல். இப்ப அடுத்ததா நம்ம நடிகர் கார்த்திக் குமார் அவரை பத்தி சொல்லி ஆகணும். அவரு தமிழ்ல அப்பப்போ ஒரு சில படங்கள்ல தலை காட்டுவாரு. உதாரணத்துக்கு கொலகொலையா முந்திரிக்கா, வெப்பம், அலைப்பாய்தல கூட ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருப்பாரு, மற்றும் வானம் வசப்படும் இந்த மாதிரி பண்ணவரு. ஹிந்தியில கூட ஒரு சில படங்கள் பண்ணிருக்காருங்க. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தியா, யுவா, அதாவது இங்க வந்து ஆயுத எழுத்து, அங்க யுவான் எடுத்தார் இல்லைங்களா மணிரத்னம், அதுல கூட ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் சப்னோ கி தேஷ்மே, இந்த மாதிரி ஒரு சில ஹிந்தி படங்கள் பண்ண நம்ம கார்த்திக் குமார் அவர்கள் இப்போ தமிழ் படமே பண்றாரான்னு தெரியல. அடுத்ததாக நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை பத்தி சொல்லலாம். அப்படிங்க ஒரு சூப்பரான ஒரு ஹிந்தி படம் பண்ணியிருக்காரு. அவரோட பீக்ல இருந்த அந்த காலகட்டத்திலே, அதுவும் இவரோட காஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய நடிகர்களும் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு டேனி டென்சோப்பா, சத்ருகன் சின்ஹா மற்றும் தர்மேந்திரா, இவங்க எல்லாம் நடிச்ச படத்துல நம்ம அர்ஜுன் அவர்கள் தான் ஹீரோ. ஹீரோயின் வந்து மதுபாலா. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜுலும் ஹோ சிதம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல கடைசியா நான் சொல்ல போற அந்த நடிகர் தான் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள். பிரசாந்த் அவர்கள் ஒரு காலகட்டத்துல பீக்ல இருந்த நேரத்திலேயே பாலிவுட்லயும் ஒரு என்ட்ரி கொடுத்துறாரு. என்ன படம் மூலயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்ற படம் மூலயமா. ஒரே ஒரு இந்தி படம் தான் நடிச்சாரு, அதுக்கப்புறம் தொடர்ந்து தமிழ் படங்கள் நடிச்சிட்டு வராரு. இப்போவும் ஏதோ நடிகிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பாப்போம், அந்தூகனா அந்தாதுனா எந்த படமும் வரப்போகுது, வந்தா பிரசாந்த தமிழ்லயும் நம்ம பார்ப்போமே. இதெல்லாம் தாங்க நான் சொல்ல நினைத்த நம்ம தமிழ் நடிகர்கள் பாலிவுடில் கலக்கிய தருணங்கள் படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த லிஸ்ட்ல இல்லாத நான் கூட ஒரு சில நடிகர்களை பார்த்திருக்கேங்க இந்த படத்துல அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா, அந்த நடிகர் யாரு, எந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நம்ம நண்பர்கள் மற்றும் நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். மற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினைச்சா மறக்காம சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.